Hi friends, welcome to Vanathi's Kitchen. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ரொம்ப டேஸ்டியான வெங்காயம் இல்லாத கார சட்னி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த சட்னி செய்யறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல நான் ஒரு 4 தக்காளியை சின்னதா கட் பண்ணி போட்டுக்கறேன். நீங்க நிறைய செய்யணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதுல இப்ப வேற எதுமே சேர்க்காம தக்காளியை நல்லா அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு pan சூடு பண்ணிட்டு இதல 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் இதில் அரை ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். கால் ஸ்பூனுக்கும் குறைவாக ஒரு 4 வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயம் சட்னிக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். கடுகு பொரிஞ்சு வெந்தயம் நல்லா செவந்ததும் இதில் கொஞ்சமாக கறிவேப்பிலை போட்டுக்கோங்க. இது கூடவே 7-8 பல் பூண்டை தோல் உரிச்சிட்டு நல்லா தட்டி இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பூண்டு செவக்கிற வரைக்கும் இதை வதக்கிக்கலாம். பூண்டு வதங்கினதும் இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் மிளகாய் பொடியும் போட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா கொதிக்க விடணும். இதை அப்பப்போ கிண்டி விட்டு நல்லா சுண்ட வச்சுக்கோங்க. இது இந்த அளவுக்கு நல்லா சுண்டி எண்ணெய் மேலே வர ஆரம்பித்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு சூப்பரான கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி தோசை சப்பாத்திக்கு கூட நல்லா சைட் டிஷ்ஷாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி நிறைய சட்னி வெரைட்டிஸ் நம்மளோட பிளேலிஸ்ட்டில் இருக்குது, அதையும் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு வானதீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.